மரணம் அடைவது ஏது? திரும்பியும் கேள்வியை பார்க்கலாம். மரணம் அடைவது ஏது? ஃபர்ஸ்ட் வந்து பிறப்பு அடைவது எது? பிறப்பாக தோன்றுவது எது? நீங்கள்லாம் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க. எப்போ? இன்னைக்கோ ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் ஒரு பர்டிகுலர் டைமில் 6:48 சனிக்கிழமை காலை குமாரத்தி ஜனனம், ஒரு குமாரன் அப்படின்னு சொல்லப்படுற ஆண்மகன் பிறந்தான், இவனுக்கு ஆண்மகன் பிறந்தான் அப்படின்னு செய்தி தெரிவிக்கிற மாதிரி உடம்பா நம்ம வந்து பிறக்கிறதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த இதுல ஞானியர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா பார்த்துட்டாங்க, நிறைய ரகசியத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது இந்த சமுதாயம் பூரா பரவணும், எல்லாத்த பத்தி சீக்ரெட்ஸ், எல்லாம் சீக்ரெட்டே கிடையாது, எல்லாம் சயின்டிஃபிக்காக நடந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அட நீ இங்க இல்லாத காலமே இல்லைப்பா, நீ இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்குள்ள புல்லா பூண்டா ஆகாசமா எல்லாமா இருந்துகிட்டே இருக்க. இப்பவே நம்ம உடம்புக்குள்ள ஆகாசத்திலேருந்து பஞ்சபூதங்கள்லேருந்து செல்களால தான் இது கட்டப்பட்டிருக்கு, உயிரணுக்களால. அந்த உயிரணுக்களுக்கு காலமாக காரணமாக இருப்பது மூலக்கூறுகள், மாலிக்யூல்ஸ். இந்த மாலிக்யூல்ஸுக்கு காரணமாக இருப்பது ஆட்டம்ஸ். ரெண்டு ஆட்டமுக்கு மேல சேர்ந்ததுன்னா அது பேர் மாலிக்யூல்னு பேரு. அது நீர் மாலிக்யூலா மாறலாம், தண்ணீர் மாலிக்யூலாவும் H2O இருக்கலாம், இல்லாட்டி ஒரு உயிரினமாகவும் பிறக்கலாம், அமீபாவாகவும் பிறக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு காரணமா இருப்பது டிஎன்ஏ மெசேஜஸ். இது மாலிக்யூல் வந்து செல்லா உயிரணுவா மாறுறதுக்கு இருக்குது. ஸோ நீங்க 10 மாசம் கழிச்சு பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அம்மா வயத்துல அப்பாவுடைய விந்து மூலமாக 500 கோடி விந்துல ஒரு விந்து கூட வந்து அது வந்து ஒரு அமீபா போல, புரியுதுங்களா? ஒரு செல் பாக்டீரியா போல அது, அது வந்து கருமுட்டையே அதுவும் அவ்வளவு சேர்ந்தது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு செல் உருவா, ஒரு உயிரணுவா நீங்க வரீங்க, ஒரு செல்லா வரீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, உங்க அப்பா மூலமாவும் இருக்கீங்க, உங்க அம்மா மூலமாவும் இருக்கீங்க, பிரபஞ்ச மனமாவே இருக்கு. இதை வந்து மெய்ஞானம் தான் சொல்ல முடியும், இல்லாட்டி இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஞ்ஞானமும் அருந்து அருந்து தூங்குது, எதுக்கும் எந்த முடிவும் இல்லை. மரணம் என்னமோ மன மரணத்தை தவிர்க்கணும்னு எல்லாம் போராடுறாங்க, எங்க உடல் மரணத்தை. ஆனா நீங்க மூலமா உருவானீங்க தெரியுமா, அந்த செல்லு, அந்த செல்லு சரு சரு சருன்னு அழிஞ்சு 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 நிறைய ரெப்ளிகேட் பண்ணி 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 நீங்க அந்த செல்லே கிடையாது. இப்போ நம்ம எல்லாம் பிறந்தப்ப 7 வருஷத்துக்கு ஒரு தடவை உடம்புல இருக்க அத்தனை செல்லும் கம்ப்ளீட்டா மாறிப்படுதான். 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உடம்பு என்னெல்லாம் உயிரணுக்களை வச்சுட்டு இருந்தோ, செல்லுகளை வச்சுட்டு இருந்தோ, அதெல்லாம் இப்ப இல்லவே இல்லை என்னோட உடம்புல. சோ இதுவும் தோன்றி மறையுது, தோன்றி மறையுது. அது விழிப்பு நிலையில என்னைக்கும் டேட் ஆஃப் பர்த்ல பிறந்தா மாதிரி நினைச்சு அந்த நினைக்கிற மனம், அப்பா அம்மா எல்லாம் நம்மள வந்து கொண்டாடி இருக்காங்க 3-4 வயசு வரைக்கும் பர்த்டே. அதுக்கப்புறம் நம்மளாவும் நம்ம சாக்லேட் எல்லாம் எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல எல்லாம் கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த இது காமெடியே என்ன, எப்ப தூக்கத்துல வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கும், பிரபஞ்ச மனம் கூட கிடையாது, நம்ம வந்து பெரிய கடவுளாவே இருக்கோம். ஆனா இங்க என்னவாயிட்டோம், மகா கேவலமா உணர்ச்சி பிறக்குது, உணர்ச்சி மறையுது, உணர்ச்சியினால எண்ணம் பிறக்குது, எண்ணம் மறையுது, உணர்ச்சியும் எண்ணமுமா சேர்ந்து உடம்பா வேற இருக்கு, அதுவும் ஒவ்வொரு செல்லும் தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கு. டெத்து நடக்காத சமயமும் இல்லை, பிறப்பு நடக்காத சமயமும் இல்லை, பிறப்பிறப்பு வயாவும் நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஆட்டமே இல்லப்பா. இப்ப மரணம் அடைவதுன்னு கேட்டீங்கன்னா எது மரணம் அடையுது, எண்ணம் தோன்றி மறைஞ்சுது. ஆனா சூக்குமத்துல கொல்ல முடியாதே, நேத்திக்கு நினைச்சது தானே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்பவும் உங்க செல்லு வேணா தெரியும், அது மரணம் அடையுது, அது இல்லாம போகுது. ஒரு நாள் என்ன ஆகுது, கிளினிக்கல் டெத்னு சொல்றாங்க, செல் டிவிஷன், செல் மல்டிபிளிகேஷனு, டபால் ஸ்டாப் ஆகுது, அது பேர் டெத்து. ஒருத்தன் சாவத்து காரணம் என்ன, அவனுடைய உயிரணு மல்டிப்ளை பண்றதுக்கு டிவைட் ஆகுத விட்டுறது, அந்த மெசேஜை கண்டினியூ பண்ணல, அதோட ஸ்டாப், புரியுதுங்களா? ஸோ அப்ப வந்து அந்த உடம்புக்கு மாத்திரம் முடிவு வருதே தவிர, இந்த எண்ணங்கள் வந்து நேத்திக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கூட இருந்தது, தூக்கத்தில் மாத்திரம் இல்லை, இப்ப மாத்திரம் பிறப்பு மாறி எழுந்து நானு நான் சொல்லுது, என்னை என்னைன்னு சொல்லுது, என்னுடைய உபகுரூப் வச்சு. ஸோ இந்த குரூப்பை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மனம்,
அது அது வந்து கொல்லாது, அது கொல்ல அதை கொல்லவே முடியாது. அதை நீங்க பார்த்தாதான் அது முடிவுக்கு வருது. அது பொய்யின்றதும் நீங்க உணர்ந்தாதான் அதுக்கு ஞானம் வேணும். அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நேரடியா இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் மூல காரணமான தனி மனுஷனுடைய மூலம் எது, உண்மை எது அப்படின்னு சொல்றதுதான் ஞான ஞானம். அது சொல்லி கொடுத்துட்டோம் நம்ம. அது என்ன சொல்றோம், இந்த எண்ணங்கள் சாவதில்லை, உணர்ச்சிகள் சாவதில்லை, இதெல்லாம் தான் டிஎன்ஏ மெசேஜஸா. இந்த உடம்பு இந்த குடும்பத்துல செத்து போனாலும் சரி, அங்கங்கங்கங்கங்க என்ன உடம்ப வேணா எடுத்துக்குது வேற அப்படின்லாம் நம்ம சொல்றோம். சோ நீங்க இங்க வந்து உள்ள இருக்கிற சூக்கும சரீரத்தை தான் பார்த்து அதை கடக்கிறது தான் தமிழ்நாட்டிலயும் வந்து உள்ள கடப்பான்றாங்க. வெளியே கடன் அவங்க சொல்லல, உடம்ப கடன் சொல்லல, அவங்க மனத்த கடன் தான் சொல்றாங்க, புத்திய கடன் சொல்றாங்க, அகந்திய கடன் சொல்றாங்க. அதுதான் வந்து நம்ம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இதனோட ரிலேட்டடா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இன்னும் டீட்டெயிலா மரணத்தை உண்மையில் வென்றவர் யாருன்னு கொடுத்துருக்கோம். யாரு, உள்ள நிந்தவங்கள்லாம் வென்றாங்க, உள்ள மனத்தையே கொன்றவர்கள், அகந்தையை கொன்றவர்கள் வென்று விட்டார்கள். சோ மீதி எல்லாம் சூப்பர்ஃபிஷியல் மரணம், பொய் மரணம், பொய் பிறப்பு, எண்ண பிறப்பும் பொய் பிறப்பு, அது மூலமா உடம்பா இருக்கிறதும் பொய் பிறப்பு, உலகம் தெரியறதும் பொய் பிறப்பு, எல்லாமுமே தோன்றியவைகள் அனைத்தும் மரணம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. பிறப்பும் அதாவது தோன்றுதல் மறைதல், தோன்றுதல் மறைதல், இது பேர் தான் வந்து பிறப்பு இறப்பு மரணம் ஜனனம். சோ இது வந்து காமெடி பீஸ் அவ்வளவே. ஆனா இதை நீங்க உள்ள இருந்து சும்மா இரு சொல்லற சுரூபமாயின்ற காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு ஒரு மணி நேரம் தொடர்ச்சியான மரணத்தை வென்றவர் யார் வீடியோவையும் போய் பாருங்க. பார்த்துட்டு பெரியவங்க வந்து ஒரு மணி நேரம், 14 வயசுக்கு மேல சாயந்தரம் ஒரு மணி நேரம், குழந்தைகள் வந்து 10-14 அரை மணி நேரம், அரை மணி நேரம் பண்ணீங்கன்னா எல்லாத்தையுமே கடந்துருவீங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும், இதெல்லாம் பொய்கள் வந்து தானா விழுந்துடும். அவ்வளவே. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.